அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு பணம் ஈர்ப்பு விதி என்கின்ற ஒரு விஷயத்திலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்தை பற்றி நான் சொல்ல இருக்கின்றேன். ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பால் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி மிக அற்புதமான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக ஆணித்தனமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் சொல்லிட்டுருக்க விஷயம் என்னென்னா, அதை நான் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பீங்க. ஒரு வகுப்பு இருக்கின்றது, ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்பார். கேள்வி கேட்பதற்கு முன் சொல்லுவார், இதை வந்து நான் கேட்குறவங்க தான் அந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், மற்ற யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உடனே ஒரு கேள்வி கேட்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் எவ்வளோ, அதோட சைஸ் என்ன அப்படின்னா, அவர் 10 பேர் தெரிஞ்சிருக்கும். அது உடனே அவங்க ஒன்று கை தூக்குவாங்க, இல்லாவிட்டால் அவங்க வந்து யார் ஆசிரியர் சொன்ன உத்தரவை மீறி அவங்களே ஆன்சர் சொல்லிடுவாங்க. அப்போ உடனே ஆசிரியர் கேட்பார், நான் உங்களை கேள்வியே கேட்கலையே, நான் வந்து யாரை கேட்கணும் அவன் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க தலையை சொல்லிவாங்க. இது பேர் முந்திரி கொட்டைத்தனம். என்ன இதுக்கும் பண ஈர்ப்பு விதிக்கும் சம்மந்தம்னா, இதை மாதிரி முந்திரி கொட்டைத்தனம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டு வாங்க முடியாமல் மிகப்பெரிய கடன்காரங்களை கஷ்டப்படுறாங்கன்றதை அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கின்றேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தயவுசெய்து லைஃப்பில் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முந்திரி கொட்டைத்தனம் நமக்கு வேண்டாம். தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேறு, நம்மளே பிரச்சனை போய் மாற்றுறதுன்றது வேறு. அப்போது பணம் ஈர்ப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நம்மை நாமே தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வது. அதுபோல் மாட்டிக்கொண்டவர்கள் அந்த பிரச்சனைலேருந்து வெளில வருது ரொம்ப சிரமம். அதனால் நீங்கள் பணத்தை ஈர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் இன்னையோடு விட்டுடுங்க. லைஃப்பில் தேவைப்படுற இடத்துல மட்டும் நம்ம வந்து தேவைப்படுற திறன்களை மட்டும் நம்ம உள்ளே இறங்கலாம், களத்துக்கு போவோம். மற்ற நேரத்தில் அமைதியுடன் உங்கள் வேலையை பாருங்கள். தேவையில்லாமல் பிரச்சனைகள் நமக்கு வேண்டாம். தேவையில்லாமல் பிரச்சனைகள் திரடும் போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து என்னுடைய தவறுகளையும் தப்புகளையும் நான் சரி செய்த பிறகு இன்றைக்கு ஒரு வெற்றியாளனாக இந்த விஷயத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.